Panda, 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 panda. I got broads in Atlanta. Just a dolly in the family. Credit cards in the scammers. Hitting no licks in the van. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு யூஜிடி கேமிங் சேனல். பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் யூஜி வருஷம் என்று அடைக்கப்படும் வேங்கை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமிக்கு ஃப்ரெண்டாகி பூயா விட்டு கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அந்த கண்டென்ட் தான் அது. அப்படியே தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னென்னா எனிமி ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு அப்படியே பூயா விட்டு கொடுத்துருப்போம். அந்த கண்டென்ட் தான் அது, தரமான கண்டென்ட். நம்மளுக்கு வர கில் எல்லாத்தையும் ஓசிக்கில் அவங்களே அடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். சொல்லி அந்த பாட்டு கும்பல் வீடியோ போட்டேன்னா அதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், அவங்களுக்காக யாரும் வக்காலத்து அது இதுன்னு வாங்கிட்டு வராதிங்க, அப்புறம் உங்களுக்கும் அதே நிலமை தான், அதே மாதிரி வச்சு பண்ணி விடுவோன்னு சொன்னேன். நான் நினச்ச மாதிரி என்னடா நம்ம சேனலுக்கு இன்னும் ஹேட்டர் இல்லையே, இன்னும் எந்த கமெண்ட்டே காணாமன்னு பார்த்தேன். பயப்பில் இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன், போங்கடா நூப்புங்களா. நாங்கள் நூப்பு தான், நான் நூப்பு தான், நான் பாட்டு தான், நானே ஒத்துக்கிறேன். நீங்கள் பெரிய ப்ளோ ப்ளேயர் தான்ப்பா, நான் அதையே ஒத்துக்கிறேன். சரியா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்கடா, யாருமே பாட்டு இல்லை, யாருமே ப்ரோ ப்ளேயர் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். சரியா, இதை வச்சு உன் கேரக்டர் அது டிஃபைன் பண்ணாது. சரியா, இல்லை அவன் பேசினது அவங்க, அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்து போட்டேன் வீடியோ. அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதிங்கடானு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, என் மேலே கோவமா? இந்தா என் நம்பரு 824-834-1205. தெரியலையா, டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் என் நம்பரு. ஃபோன் அடித்து திட்டு எவ்வளோ நாளும் வாங்கிக்கிறேன். சரியா, உங்க கோவம் அப்பயாச்சும் போதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று, வா நான் இப்போயே ஓப்பன் சேனல் விட்றேன்டா உனக்கு. ஒன் வருஷம் வாடா, நானே வரேன்டா யூஜி வருஷம். சரியா, என் கூட ஓப்பன் சேலஞ்ச் வாடா, நீ ஜெயிச்சுட்டு அப்புறம் பேசுகிறேன், நான் என்ன வேணாலும் கேட்டுக்கிறேன்டா. சரியா, சும்மா தேவையில்லாமல் மயிறு மாதிரி வந்து பேசியிருக்க கூடாது, என்ன நல்லவரன்னு தெரியாமல். ஏண்டா என்ன உனக்குலாம் வேறு வேலையே இல்லையா? நான் அதான் வா, ஏழு முட்டைன்னு ரெண்டு மேட்ச் தோத்திங்களே, இதுக்கு மேலே உங்களுக்கு இது அடங்கலையா? திம்முறு தானே உங்களுக்கு, என்ன என்ன வேணாலும் பேசுவியா வாயிருக்குன்னு. சரி, என்ன நீ என்ன பெரிய ப்ரோவா? இல்லை ப்ரோவான்னு கேட்குறேன். ஆ, உன் ஸ்குவாடு என்ன ஒரு ரவுண்டு ஜெயிச்சிச்சாடா? நான் வக்காலத்து வாங்கிட்டு வரேன், வக்காலத்து மட்டும் வாங்கிட்டு வந்தது தெரியுதுல்ல. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், என்ன அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ஸா நீங்கள் எங்களை பாட்டுன்னு சொல்கிற அளவுக்கு? அப்போ முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொட்டை மாதிரி நேரு நேரு என்கிட்ட பேச தெரியலாமல் என்னத்தைடா கமெண்ட்டில் போய் சொல்கிற? நான் நூ பண்ணால் என்கிட்டலடா வந்து சொல்லணும், என் நம்பரு கொடுத்துருக்கீங்களடா, ஃபோன் அடித்து தைரியம் தான் பேச வேண்டியதானே. கமெண்ட்டில் போய் பொட்டை மாதிரி சொல்லிட்டு இருக்க, என்ன பொட்டப்பையிலே, இல்லை ஃபோன் அடுறா, நம்பர் கொடுத்துருக்கீங்களே, பேசுகிறா, ஆம்பளை இருந்தால் ஃபோன் அடிச்சு பேசுகிறா, நான் தான் கால் எடுப்பேன், அந்த தைரியம் இருக்கா உனக்கு? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இங்கே பாரு, உன்ன மாதிரி 1000 பேர் சேனலுக்கு ஹேட்டர்ன்னு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன், நாங்கள் வரல, நாங்கள் எங்கள் பொழப்புக்காக வந்திருக்கோம். இங்கே பாரு, உன்ன மாதிரி 70 நாய்ங்க இருக்குது, எல்லா நாய்க்கும் என்னால் கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ உன்ன மாதிரி ஒரு நாய் இருக்கனால உன் கமெண்ட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோ ஆக்சுவலி வந்து உனக்கு சொல்கிறக்காக சேர்த்து தான் இந்த வீடியோவே போட்டது. இல்லை என்ன அப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரிவெஞ்ச் எடுத்து போட்டால் தப்பா? பெரிய என்னமோ யோகிய மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க கமெண்ட்டில். இல்லை வரியா, 4v4 வரியா? நான் தான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன்ல, 4v4 வந்து உன்னால் ஒரு ரவுண்டு ஜெயிக்க முடியுமா? சரி, ஒரு ரவுண்டு நீ ஜெயித்தாலும் உன்னால் மேட்ச் ஜெயிக்க முடியுமா? ஏண்டா டே, என்ன என்ன வேணாலும் பேசுவியா? டா மயிறு, பார்த்துருவோம்டா ஜெயிக்கிறியா இல்லையான்னு. உன் வாய் அப்போ ஒட்டை வெட்டி விட்டு நறுக்கி விட்றேன், வருவாள் மேட்ச்சுக்கு அப்போ இருக்கும் உனக்கு. சரி ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், சேனலை பிடிக்கலையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டே இருங்க. தேவையில்லாமல் இந்த கமெண்ட்டில் வந்து சொல்கிறது, அது சொல்கிறது, இது சொல்கிறேன்லாம் தேவையில்லாமல் சண்டே உண்டாக்குன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு, அவ்வளோதான். அப்புறம் வந்து விடுங்க, இந்த மாதிரி பல பேர் எல்லா சேனலுக்கும் இருப்பாயன் தான், நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான எல்லா சப்ஸ்கிரைபும் கொடுத்தோம் சொல்ல வரல, எனக்கு என் சப்ஸ்கிரைபர் இருக்காயேண்டா, அவ்வளோதான். உன்ன மாதிரி ஆள் வந்து என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க போகிறதில்லை இனிமேல், அவ்வளோதான். சும்மா அவங்க கூட வெட்டி பேச்சு பேசணும், இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் மோட்டிவ் இல்லை. இதான் உனக்கே தெரிஞ்சிச்சு, நான் எங்கள் கமெண்ட்டில் வந்து போடுறேன், என்கிட்ட பேச தைரியம் இல்லாமல் அதுலேயே தெரிஞ்சிருச்சு நீ எனக்கு பயந்துட்டேன்னு. அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் பாரு, ஒன்று கேட்டுக்கோ, நீ என்ன சொன்னாலும் உன்ன மாதிரி எவன் என்ன சொன்னாலும் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல, நாங்கள் எங்கள் வழியில் போயிட்டே தான் இருப்போம். சரியா, நீங்கள் பேசுகிறதே பேசிட்டு போங்க, எங்களை அடிக்கணுமா, அடித்து ரிவெஞ்சு போடுவோமா? சொல்லு, காடு போடு, வரேன் மேட்ச்சு, முடிஞ்சால் ஜெயிச்சு காட்டு, அப்போ பேசு, என்னவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு சும்மா முட்டையில் தோத்துட்டு அது இது மாதிரி பேசிகிட்டு இருந்தா பார்த்துக்கோ, நான் காண்டாயிரும். எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி தேவையில்லாமல் மற்றவங்க கமெண்டில் போய் போடாங்க, இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். இதை வந்து பெரிய சண்டே ஆகும்னு யாருமே நினைக்காதீங்க, இதை உங்கள் யாருமே டிஃபைன் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரிலாம் சேனல் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. இது ஒரு கான்ட்ரவர்சின்னு நான் முதல்ல சொல்ல வரல, ஜஸ்ட்டாக அட்வைஸ் மாதிரி தான் கொடுக்குறேன். அம்மா தேவையில்லாமல் அந்த சண்டை இந்த சண்டைன்னு போட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறது வேறு, அப்புறம் பார்த்துக்கோங்க. அம்மா அவரெலாம் பொறுமைக்கெலாம் ஒரு அளவு தான் இருக்குது, அந்த இதுலேயே சொல்லிட்டேன். சரி ஓகே, அதை விடுங்க, இப்போ இந்த மேட்ச்சுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி ஃப்ரெண்ட் ஆன மேட்ச்சாக தான், ஓசிக்கெலாம் எடுத்து படுத்துட்டாங்க இந்த எனிமிஸு.
என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே ஒரு ஹெட்ஷாட்டை அழகாக அடிப்பாங்க, எனிமீஸ் ரிவைவ் பண்ணிடுவாங்க. அவங்க ரிவைவ் பண்ணி எந்திரிக்கும் போது இந்த எனிமீஸ் கீழே எடுத்துடுறாங்க. பட் கடைசியில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, அதுதான் நடக்கும். என்னென்னா உண்மையிலே ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துலையும் அந்த துரோகம் அந்த நம்பிக்கை அது வீணாகவே இல்லை. ஸோ அப்படி தான் இந்த மேட்ச் முழுக்காவே போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே கில் எடுக்காமல் தான் இருக்காங்க. இவன் மட்டும் ஒரு கில் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மேட்சே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போயிருக்கோம். நான் மெயின் அந்த வீடியோ போட்டதுக்கே அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலி முதல்ல ரிப்ளை பண்ண வேண்டாம்னு நினச்சேன். சரி ஓகே அப்படியே விட்டுரும், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டுன்னு நினச்சேன். இதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ விட்டால் இப்படியே இன்னொருத்தவனாச்சும் வந்து பேசுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நிறைய பேர் வந்து இந்த ரூம்மேட்ச்சுக்காக கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்லி போடலான்னு. இன்றைக்கி நைட்டு லைவ் வேறு இருக்குது, அதை வந்து நிறைய பேர் வந்து பாருங்கள், நம்ம சேனல் லைவ் போடுவோம். அப்புறம் வந்து எங்கள் கூட விளாட்ணுன்னா நாங்கள் டீம் கூட அப்படியே ஜென்ரேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து லைவில் பார்த்து அப்படியே எங்கள் கூட வந்து ப்ளே பண்ணலாம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து டோர்னமெண்ட்டுக்கு வந்து பிசி பிளேயர்ஸ் அலோட், அதுவும் நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தீங்க. பிசி பிளேயர்ஸ் அலோட் அப்புறம் வந்து மேக்ஸிமம் 100 ஸ்குவாட்ஸ் வரைக்கும் தான், ஏன்னா அதுக்கு மேலே வந்து அப்புறம் வந்து எங்களுக்கு ஷெடியூல் போட வர கஷ்டமாயிருமா. ஸோ 100 ஸ்குவாட் வரைக்கும் போதும்னு வச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு 2 டேஸ் தான் இருக்குது. இப்போ தான் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்பவே எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் 1K அதான் நம்ம டார்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம்லாம் வேறு லெவலில் லைவ் போட ஆரம்பிச்சிருவோம். உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க, உங்கள் ஆதரவு இருந்தாலே நாங்கள் நல்லா வருவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஹேட்டரை வந்து நான் குத்தம் சொல்ல மாட்டேன். ஹேட்டர்ஸுங்கிறது சேனல் இருக்கவங்க தான். பட் வந்து போடா நூப்ஸ் அப்படி நூப்ஸுன்னு நீ எதுக்கு எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன்? நீ என்ன நூப்புன்னு சொன்னால் கூட நான் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் நூப்பு தாண்டா, நான் பாட்டு தாண்டேன்னு எதுக்கு எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன்? பேசுனது நான் தானே, போன வீடியோவில் நான் தானே உங்களை வச்சு செஞ்சேன். ஆ நீ என்ன பேச வேண்டியதானே, என் ஃபோன் நம்பர் கடிச்சு பேச வேண்டியதானே, எதுக்கு போட்ட மாதிரி இப்போ கமெண்டில் போய் பேசுகிற? அதான் எனக்கு காண்டாச்சு, அதுக்கு தான் சொன்னேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே சொல்லுங்கள், நான் பேசுனது ஏதாச்சும் தப்பா? அவங்க பேசுனதுனால நான் திருப்பி பேசிவிட்டேன். அதுக்கு என்னமோ இவங்க பெரிய என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பெரிய அது இது யோகிய மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. அதான் எனக்கு காண்டாச்சு. சரி ஓகே விடுங்க அந்த டாப்பிக்கை. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதோ க்ளோவால் போட்டு பெரிய லெவலில் பரபரப்பாக சண்டை போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நிறையா கேம் பிளே வீடியோஸ் போடலான்னு பார்க்குறோம். பட் வந்து கேம் பிளேஸ் வந்து உங்கள் முக்கால்வாசி பேருக்கு போர் அடிச்சிடும். அதுக்காக கேம் பிளேயில் வந்து இப்படி ஒரு இது அந்த மாதிரி ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒன்று ஆட் பண்ணி விட்டேன் இந்த வீடியோவில். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போட்டோம். அந்த மேட்ச்சை பார்த்துட்டு யாருமே சப்ஸ்கிரைபர் பற்றி குறை சொல்லாதீங்க, இப்போயே சொல்லிட்டேன். அது ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி மேட்ச்சு. பேசினது என்னென்னா நாங்கள் தோத்தா அவங்க சேனலில் அவங்க வீடியோ போட்டுக்குவாங்க, அவங்க தோத்தா நாங்கள் இதில் வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ அதை பார்த்து யார் அவங்க பாட்டு நூபு அப்படி இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது, இப்போயே நான் சொல்லிட்டேன். பிகாஸ் அவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒரு ஆள் தான். ஸோ வந்து இதை பார்த்துட்டு அவங்க சேனலில் நின்றுங்கன்னா வேஸ்ட்டாக விளாண்டிங்க, தோத்துட்டீங்க, யூஜிட்டு அப்படிலாம் இல்லை. எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒன்று தான், தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கக்கூடாது, அதையும் இப்போயே சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் இப்படி தான் போயிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து துரோகம் பண்ணிடுவாங்க முக்கால்வாசி மேட்ச்சில். ஸோ பட் எல்லாருமே அப்படி தப்பாக நினச்சிடாங்க, எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க, எல்லா எனிமீஸுமே அப்படி தான். ஒரு சில பேர் உண்மையாகவே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எனிமி ஃப்ரெண்டு, அவர் வந்து அநியாயமாக நடுவில் வந்து அடி வாங்கிட்டார் மண்டையில். அதான் கொஞ்சம் சோசைடாக போயிருக்கும் இந்த சுச்சுவேஷனில். இல்லை நான் கேட்டிருந்தேன் ஏன்டா அப்படி அடிச்சிங்கன்னு, பட் வந்து அது தெரியாமல் பட்டுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ யாரும் துரோகம் மட்டும் அப்படிலாம் நினச்சிக்க வேண்டியதுதான், ஒரு ஆக்சிடெண்ட் அவ்வளோதான் பாருங்கள். பட் கடைசியில் வந்து அவங்களுக்கு தான் பூயை விட்டு கொடுத்துருப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, டேய் பாட்டு பாடி சாக அடிக்காதடா எங்களை, அப்புறம் அன்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடும் அப்படிப்பெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நான் பாடுறது பிடிக்கலையா கமலில் தெரிவிச்சிருங்க, ஏன்னா நம்மளாம் என்றும் அண்ணன் ஜிடி வழியில் பாட்டி சுட்டமும் இருக்குது சாப்பிடத்தான் இருக்குது ஆஹா மணக்குதே அப்படின்னு ஜிடி பாடுவாரா? அந்த மாதிரி நம்ம இங்கே ஏதாச்சும் நம்மளுக்கு வேறு பாட்டை ஒரு ஃப்ளோவில் பாடிட்டு போயிட்டே இருப்போம். தலைவன் வேறு ரகம் பார்த்து உசாரு, இவர் தான் பார்த்தீங்கன்னா யூஜி தேவா, நம்ம கைடோட தலைவர், ஒரு சிங்கம் புலி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இவரை பார்த்தீங்களா, ஹெட்ஷாட்லாம் சும்மா தரமாக ஒழுகுது. இந்த மாதிரி வந்து நானும் ஹெட்ஷாட்லாம் அடிக்கலான்னு தான் பார்க்குறேன் ஸ்கோப் போட்டு, பட் வரமாட்டேதே என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இறக்குறது தான் வருது. ஸோ இறக்கி ஃபையும் மூமெண்ட்டு அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதாவது இறக்கியே எனிமியை வந்து பாடாக படுத்துனது, இன்னும் கேம் அவுட்டே போகிற அளவுக்கு அவங்கள இறக்கி சாகடித்த மூமெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வேணும்னா கேளுங்கள், கீழே போடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது, இந்த மாதிரி நிறையா மூமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்புறம் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்க, கீழே நாங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸை பார்ப்போம். அடிக்கடி அதுக்கு நிறைய இன்ட்ராக்ட் பண்ண நாங்களும் ட்ரை பண்ணி தான் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு, முடிகிற தருவாயில் இருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதான் கடைசியில் வந்து எல்லாமே எலிமினேட் ஆயிடுவோம், அவங்களுக்கு பூயை விட்டு கொடுத்துலாம். சரி ஓகே அவங்க ஜெயிச்சிட போட்டோம், ஒரு பூயானாலும் ஒன்றாக போகிறதில்ல, நீங்களே சொல்லுங்கள்.
ஒரு பூயா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதை தான் இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவள் தான் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எனிமி ஃப்ரெண்ட்ஸ், எனிமி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் இந்த மேட்ச் பூயா அடிச்சிருப்பாங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சண்டிக்கு வரை விடைபெற்று.